நமஸ்கார், நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரியும், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இது வந்து பிராக்னி எக்ஸாம் பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஏற்கனவே வந்து 3 வீடியோஸ் வந்து விட்டுருக்கோம். இப்போ அடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் வந்து நாங்கள் வர்றோம். அதுவும் வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை வந்து 18ஆம் தேதி நடக்கிற தேர்வுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை ஃபுல்லாக நீங்கள் இந்த 2 மாடல் கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து போறீங்களா, கண்டிப்பாக 90 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கொஸ்டின் ப்ளஸ்ஸு ஆன்சரோட வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன். இதை படிச்சுட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் மாதிரி ஒன் டைம் எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கே வந்து எக்ஸாம் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்லேருந்து இங்கே நம்பர் இருக்கும். இந்த நம்பரை பார்த்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே பிராத்மிக் ஹிந்தியில் இருக்குது, இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே தீன் கொடுத்து தீன்ற இடத்துல வந்து அன்றைக்கி என்ன டேட்டோ, 18ஆம் தேதி தேர்வு நடக்குதுங்க. அந்தமாதிரி 18/8/2024 சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தேதி வந்து நம்ம எழுதணும். நேம் ஆஃப் த சென்டர் அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த ஊரில் எழுதுறோமோ அந்த மெயினாக சேலம்னா சேலம், திருச்சினா திருச்சி, கோவைனா கோவை அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்கள் பேர் வந்து நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுனால தமிழ்லேயும் எழுதலாம், அப்படி இல்லைனா ஆங்கிலத்தில் கூட உங்கள் நேம் வந்து இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து சஃபாய்க்கு அன்க் அப்படிங்கும்போது இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் மார்க் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 95 மார்க்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் 5 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து மேலே வந்து இந்த 5 மார்க் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் நீங்கள் எழுதுனதுக்கும் அந்த ப்ளஸ் 5 மார்க் ஆட் பண்ணி இங்கே போடுவாங்க. ஹண்ட் அடிக்கலன்ட்டு அதை போடுவாங்க. இப்போ வந்து ரோமன் வைஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோமன் கிஞ்சி பாண்டி பிரசன்னைக்கு உத்த ஏக்கு ஏக்கு வாக்கியமே லிக்கு ஏ. அப்போ வந்து ஹிந்தியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாண்டி பிரசன்ன அப்படின்னா வந்து 5 வினாக்களுக்கு வந்து பதில், புத்தர் அப்படின்னா பதில், ஒவ்வொரு வாக்கியத்தில் வந்து விடை எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து எந்த கொஸ்டின் தெரியுதோ அந்த கொஸ்டினோட நம்பர் நம்பருக்கு நேரம் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஏதாவது 5 கொஸ்டின் எழுதுனா போதும். ஒன்று ஒன்றுக்கு வந்து 2 2 மார்க்ஸு. இங்கே பக்கத்தில் அந்த பாக்ஸில் மார்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஃபுல் அங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10 மார்க் இருக்குமோ, ஒன்று ஒன்றுக்கு வந்து 2 2 மார்க்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். ஹாத்னு கியாகை ஹாத்து மொதல் வந்து இந்த கொஷினில் வந்து நீங்கள் மீனிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். இப்போ ஹாத்னு அப்படின்னா வந்து கையில், ஹாத்னா கை, மேனா இல்லுன்னு அர்த்தம். கையில் வந்து என்ன இருக்கிறது, அப்போ வந்து ஹே அப்படிங்கும்போது இருக்கிறது இருக்கின்றன அப்படின்ற மாதிரி இங்கே வரும் வந்து கிராமர் வேர்ட்ஸு. இப்போ லாஸ்ட் முடிகிறப்ப ஹேன்னு கொடுப்பாங்க. கையில் வந்து என்ன இருக்குதுன்றாங்க. இங்கே கியான்னு கியாதை வந்து உங்களுக்கு வந்து கேள்வித்தாளில் வரும். இந்த கியா போதெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு மீதி இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு இருக்குது பாதி ஆன்சர் ஃபுல்லாக வரும். அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம், ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஹாத்னே கியாக, கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹாத்னே களம் ஹே. அப்போ வந்து கியா குதிரை என்ன எழுதுறீங்க, இந்த ஹாப்னே இங்கே பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இந்த கியா குதிரெலாம் களம், களம்னது பேனா. அந்த ஹே வந்து அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இங்கே வந்து கொஷின் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஷின் மார்க்கே இங்கே பதிலில் போடக்கூடாது. நம்ம தமிழ் இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறப்ப முற்றுப்புள்ளி வாக்கி முடிஞ்சால் முற்றுப்புள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டலாம், அப்படி புள்ளி வைக்கலனா கூட ஒரு கோடு மாதிரி போட்டுனா அப்போ தான் அந்த வாக்கி வந்து இந்தியில் வந்து முடிஞ்சதாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கோடு முக்கியமாக நீங்கள் போடணும், அப்படியே விட்டக்கூடாது, விட்டால் அந்த வாக்கி வந்து முடிவில்லைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஹாத்மேக்கு ஆகும், ஹாத்மே களம் ஹே. குத்தா ககாஹே, குத்தா அப்படின்னா நாய் அர்த்தம், நாய் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்றாங்க. குத்தா வகாஹே, வகாங்கன்னா அங்கேன்னு அர்த்தம், ககாங்கும்போது எங்கேன்னு அர்த்தம். அப்போ வந்து நாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்றாங்க, அது அங்கே இருக்குது. அங்கே அப்படிங்கிறது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்கேன்னு சொல்லுவோம். அதனால் வந்து இந்த கா குதிரை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வா மட்டும் போட்டு இந்த ஹாங்க இங்கே ஆன்சர் இருக்குது அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். கா குதிரை வா போட்டு குத்தா வகாஹே அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். மெயினாக கேள்வியில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விடை எழுதணும். கியா ஆப் வக்கீல்கள், கியானா என்னன்னு அர்த்தம், என்ன ஆப்புனா நீங்கள் நடத்தும், ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது, நீங்கள் என்ன வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ஆப் அப்படின்னு நீங்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரியவங்களை குறிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஹைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வக்கீலாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறாரு, இந்த இடத்துல நகி, நகினா இல்லைன்னு அர்த்தம், மை வக்கீல் நகி ஹை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து வக்கீல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல கியா ஆப் வக்கீல்கள் அப்படின்னு நகி மை வக் மை
பக்தியில் நகி ஹூம் வந்து இந்த இடத்துல மை வந்துலாம் என்ன பண்ணுறேன் நம்ம இந்த இடத்துல வந்து ஹூம் வந்து மாற்றிக்கிறேன் நம்ம, நான் வந்து வக்கீல் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். வனஜா தும் ககாம் படிச்சிக்கோ, வனஜா நீ எங்கே படிச்சிட்ருக்கிற அப்படின்ற மாதிரி வனஜா பார்த்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவள் வனஜா சொல்கிறா, மை காந்தி ஸ்கூல் மே படிச்சிக்கும். அப்போ வந்து வனஜா தான் சொல்கிறேன், நான் காந்தி ஸ்கூலில் வந்து நான் படிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு. அந்த ககாங்கிற இடத்துல என்ன இருந்ததுன்னா, காந்தி ஸ்கூல் மே, காந்தி ஸ்கூல் நான் பள்ளியில் பள்ளி அப்போ மே வந்ததால் பள்ளின்னு தான், காந்தி பள்ளியில் படித்து கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து மனஜா சொல்கிற மாதிரி நம்ம எழுதணும். சேகர்கா கர் ககாஹேங், சேகருடைய கர்ன வீடுன்னு அர்த்தம், சேகருடைய வீடு எங்கே இருக்கின்றன. சேகர்கா கர் சகர்மேகை, அப்போ வந்து இந்த இடத்துல ககான் இருக்கு, சேகருடைய வீடு அப்படியே அந்த கேள்வி பார்த்து அப்படியே சேகர்கா கர்னு அது வரைக்கும் எழுதிட்டு இந்த ககாங் பதிலாம் சகர்மே. சகர்மே அப்படின்னா வந்து நகரம்னு அர்த்தம், சேகருடைய வீடு வந்து நகரத்தில் இருக்கிறது. தும்காரா நாம் தியாகை, தும்காரானா உன்னுடைய நடத்தும் உன்னுடைய பெயர், நாம்னா பெயர் நடத்தும் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு, மேரா நாம் நடராஜனை, அப்போ என்னுடைய பெயர் வந்து நடராஜன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த நேம் தான் கேட்டிருக்காங்க. தும்காரா அப்படின்ற இடத்துல என்ன பண்ணீங்க, உன்னுடைய நடத்து, அப்போ நாம் உன் பேர் கேட்பப்போ என் பேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல சொல்கிறது மேரா, மேரானா என்னுடைய, என்னுடைய பெயர் நடராஜனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற அந்த கியாக் பதிலாக அவங்க நேம் எடுத்து எந்த நேம் வேணாலும் நீங்கள் எழுதலாம். காது கவுன்ஸ் ஆஃப் திங்கை, காதுனா டூ இன்றுன்னு அர்த்தம், இன்று வந்து என்ன நாள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஜ் அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த கவுன்ஸ் ஆஃப் பதிலாக சனிவார்கள், சனிவார் அப்படின்னா சனிக்கிழமை, இன்று சனிக்கிழமை எந்த டே வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணலாம் அந்த இடத்துல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் இத்துவார் எழுதலாம், ரவிவார் எழுதலாம், சோம்வார், மங்கள்வார், புத்தவார், குருவார், சுக்கரவார், இந்த மாதிரி எந்த டே வேணாலும் 7 டேஸ் ஒரு டே வச்சு உங்களுக்கு ஈஸியாக எது இருக்கோ அந்த டே வச்சு நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இஸ் கர்மே கித்தினி கம்ரேஹை, வந்து இஸ் கர்மே இந்த இந்த வீட்டில் வந்து கர்மே அப்படின்னா அந்த கர்ண வீடு அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கின்றன. இஸ் கர்மே அப்படியே இஸ் கர்மே அப்படியே ரைட்டில் இருந்து கித்தினி பதில் என்ன பண்ண அந்த இடத்துல சே கம்ரேஹை, இந்த கமரே ஹைலாம் அங்கேயே கேள்வியிலே இருக்குது பதில், அதை அப்படியே பார்த்து இங்கே கொஸ்டின் இருக்கிறத எழுதிட்டு இந்த கித்தினே இருக்குது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க சேன்னு எழுதுறீங்க. சேன் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம், நீங்கள் தீன்னு எழுதலாம், சார் எழுதலாம், பாஞ்சி, எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அது தோ கூட நீங்கள் எழுதலாம். அந்த எத்தனை என்ன எத்தனை அறைகள் இருக்கோ அது மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரவி அவுர் கரீம் ககாங் கேள்தேகை, அப்போ வந்து ரவி மற்றும் கரீம் வந்து எங்கே விளையாடுகிறார்கள், கேள்த்து அப்படின்னு விளையாடுறது ஹைன் அப்படி ப்ளூரல்ஸில் வந்ததுனால இந்த இடத்துல வந்து ஹைன் வந்திருக்கு பக்கத்தில் பாரு, இந்த இடத்துல வந்து ஹே பக்கத்தில் ஒரு டாட் வந்ததுனால ஹைன், அப்போ 2 பேர் இருக்கிறதுனால ஹைன், இதில் கிராமர் இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ரவி கரீம் எங்கே விளையாடுறாங்கன்றாங்க, கரீம் அவர் கரீம் அது வரைக்கும் கரீம் வரைக்கும் பார்த்து எழுதிட்டு ககாங் பதில் என்னன்னா மைதானமே கேள்த்து, அவங்க வந்து மைதானத்தில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, மைதானம் ப்ளே கிரவுண்டில் விளையாடுறாங்க, இந்த ககாங் பதில் மைதான்மேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கணும். கொடைக்கானல் மே ஹம் கியா தேக்கிங், கொடைக்கானல் வந்து ஹம்னா நாம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வரும், நாம்னா என்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே ப்ளூரல்ஸில் சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் மே ஹம் வேதசாலா தேக்கிய, இங்கே வேதசாலா அப்படின்னா அங்கே ப்ராக்டிக்கலாக வந்து என்ன செய்முறை பயிற்சி அங்கே இருக்கிறத வச்சு அவங்க பார்த்துருக்காங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க வேதசாலா தேக்கியங்கே. கியா பதில் என்ன சொல்லணும், வேதசாலா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இதெல்லாம் அப்படியே கேள்வியில் பதில் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் எழுதிடலாம். செகண்ட் ராமன் கிஞ்சி சார்கோ அக்ஷரோ மேலிக்கியே, இது வந்து 4 மட்டும் இதுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, எண்ணிக்கை கொடுத்துருவாங்க இங்கிலீஷில், இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஹிந்தியில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க, மற்ற வந்துலாம் 8 கொடுப்பாங்க, 4 மட்டும் எழுதினா போது ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு, நீங்கள் எந்த நம்பர் தெரியுதோ அந்த நம்பருக்கு நேரம் ஹிந்தியில் வந்து இங்கே எழுதுறீங்க. 7 இருக்கு, சாத்து 19, உன்னீஸு 28, நான் உத்தாலீஸு 35, பைந்தீஸு 15, பந்திரகு 21, இக்கீஸு 30, தீஸு 42, பயாலீஸு அப்படின்ற மாதிரி எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த 4 நம்பருக்கு நேர நேரம் நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க. தேர்டம் கிஞ்சி தோ பத்தியோம்கா
பாவார்த்தை என் பிராந்திய பாஷாமே இலக்கியே பாவார்த்தையும் இங்கே வந்து போயம் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த போயத்தை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயம் வந்து எந்த போயமில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, இந்த இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்கான்றது நீங்கள் தமிழில் எழுதலாம், அப்படின்னா ஆங்கிலத்தில் கூட நீங்கள் எழுதலாம். இதுக்கு வந்து மொத்தம் வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு. அவங்க வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் வந்து 2 மட்டும் எழுதினா போதும், ஒன்றுக்கு வந்து 5 5 மார்க்ஸு. நிந்தா கிஷிக்கு ஹம் கிசிசு பூல் கர்பி நா கரே இசிசா என் கபிபி ஹம் கிசிசே பூல் கர்பி நா கரே ஹே பிரபு ஆனந்த தாதா ஜான் ஹம் கி தீஜியே அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடம் எழுதணும். இதுக்கு வந்து பொருள் என்னன்றது எழுதி இடம். இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இந்த போயம் எந்த எந்தல வந்து இந்தியிலையும் நீங்கள் எழுதணும். வந்தனா அப்படின்னா அந்த ப்ரேயர்னு அர்த்தம். அந்த பாடலேருந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி ராம் நரேஷ் வந்து சொல்லியிருக்காரு. இது பிரார்த்தனை பாடல். பொருள் பாடல் ஆசிரியர் இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது, யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அப்படின்ற மாதிரி இந்த போயம்க்கு உண்டான பொருள் வந்து நம்ம இங்கே எழுதுறோம். மேலே வந்து இந்திய எந்த போயம்ல வந்து அந்த வேர்டு ஒன்று எழுதிட்டு அப்புறம் அவருடைய அவர் ஆசிரியர் பெயர் வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு இடம் எழுதணும். பொருள் வந்து முக்கியமாக நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. தன்வான் பனு குன்வான் பனு தும் ஞானி அவுர் மகான் பனு தும் தீர்பனு ஹம்பீர் பனு தும் ஷபிய சுஷில் சுஜான் பனு அப்படின்னு இந்த 4 லைன்ஸ் கொடுத்த இடம். இப்பாடல் வரிகள் பல்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன அப்படின்னு ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும். தமிழில் நீங்கள் எழுதக்கூடாது இந்த வேர்டு. கவிஞர் நம்மை சிறந்த மனிதராக உற்சாகப்படுத்துகிறார். கவிஞர் வந்து சொல்கிறாரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு பொருள் வந்து கவிஞர் நீ செல்வந்தனாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும். நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் மனிதர் எப்படி இருக்கணும் அப்படின்றது கவிஞர் வந்து இங்கே வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து தேர்ட் போயமில் வீணா ருக்கே சல்தே ஜாவோத்து துங்கே லட்சிய மில் ஜாயேகா அகர் ஈண்டு பர் ஈண்டு தரும் து மகள் கடாகோ ஜாயேகா அச்சே அச்சே காம் கருத்து தேஷ் படாகி ஜாயேகா அப்படின்னு போயம் கொடுத்துருக்காங்க. இதிடம் இப்பாடல் வரிகள் சோட்டோ சா தீபு ஜலாது அப்படின்ற மாதிரி இந்த அந்த போயமோட ஹெட்லைன் சொல்லிட்டு என்ற பாடலில் இருந்து வந்தன. கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். ஒரு லட்சியம் மனிதருக்கு வேணுன்றது கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. பொருள் கவிஞர் நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறதோ அதுபோல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடு சிறப்படும் என்று கவிஞர் கூறுகிறார். அதுதான் இந்த இதில் கூடுது. இதில் பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது வந்துட்டே இருக்கும். நல்லா எழுதி பார்த்துட்டு போங்க. பூலோ ஷே ஜித்து ஜங்ஷனா சீக்கோ பைரோன் ஷே நித்து கானா தருக்கி ஜுக்கி டாலியோ ஷே நித்து சிக்கோ சிக்கோ சீசா ஜுக்கானா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இடம் இப்பாடல் சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. சீக்கோ அப்படின்னா கத்துக்கிறது. கவிஞர் மலர் தேனி மற்றும் மரம் போன்றவற்றை கற்க வேண்டியதை கூறுகிறார். இந்த மலர்கிட்டருந்து தேனிகிட்டருந்து மரம் அந்த மூணிட்டையும் மனிதன் வந்து நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து சொல்கிறார். பொருள் பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள், தேனீக்களிடமிருந்து பாட கற்றுக்கொள், மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து பணிவை கற்றுக்கொள் என்று கவிஞர் வந்து அழகாக சொல்கிறது. நீங்கள் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஜஹாம் கஹி வி தூபு சதாத்தி உஸ்கே நீச்சே ஜட்டு சுஸ்தாயே ஜஹாம் கஹி வர்ஷாகோ ஜாத்தி உஸ்கே நீச்சே ஹம் சீப்பு ஜாத்தே அப்படின்னு கொடுத்த இடம். இந்த வரிகள்
கல்பனா என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன பொருள். இந்த கவிதையில் மேலுள்ள வரிகளில் கவிஞர் தன் கற்பனையை கூறுகிறார். இந்த கல்பனா அப்படின்னு கற்பனைன்னு அர்த்தம். இந்த கற்பனை பற்றி அவர் சொல்கிறாரு. சூரிய வெப்பம் அதிகமாகும் போது நாம் உடனே மரத்தடியில் நின்று ஓய்வெடுக்கலாம். மழை வந்தால் உடனே மரத்தடியில் இருந்து பாதுகாப்பாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையும் வந்து கவிஞர் வந்து சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்களா, ஃபோர்த் ரோமனில் கிஷி ஏக் தோகங்கா கண்டஸ்ட ரூபி ஜியோங்கா தியோன் லிக்கியே அப்படின்றாங்க. தோகை அப்படின்னா வந்து திருக்குறள் எப்படி தமிழில் எழுதுகிற மனப்பாடம் செய்யலாம் அந்த மாதிரி வந்து இங்கே தோகைன்னு சொல்லி ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம திருக்குறள் எப்படி அடிமாறாமல் நம்ம மேலே நாலு சீரி கீழே மூணு சீர் எழுதுறோம் இரண்டடி வெண்பான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. இது வந்து நம்ம சீர் மாறாமல் இந்த இரண்டு அடியிலே வந்து நம்ம முடிக்கணும் திருக்குறள் மாதிரி. இதுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கு வந்து 2-2 மார்க்ஸு, மொத்தம் வந்து மொத்தம் 4 மார்க்கு, மொத்தம் வந்து 3 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து நீங்கள் ஒன்று மட்டும் எழுதினா போதும், ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. சாது ஐசா சாய சாகியே ஜைசா ஷூப்பு சுபாய் சார்சார்கோ கஹி ரஹே தோத்தா தேகி உடாய். செகண்ட் வந்து ஜாதினா பூச்சோ சாதுக்கு பூச்சி பூச்சி லீஜியே ஞான் மோல் மோல் நரோ மோல் கரோ தர்வார்கோ படா ரகம் தோ மயான். துளசி மீட்டே மீட்டே வசந்தோ சுக்கு உப சுக்கு உப்ஜத்து சகு ஓர் பசி பசிகரன் சகு மாத்திரகே பரி பரிகரு வசன் கடோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து முடிவு ஆரம்பமும் கொடுப்பாங்க, கடைசியில் இறுதியும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து எந்த இதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நீங்கள் இருக்கிறத வந்து ஃபில் பண்ணணும். அது ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. இந்த மூணு நல்லா தரவா பார்த்தீங்க அப்படின்னா மூணில் ரெண்டு நீங்கள் பார்த்துட்டாங்களே கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒன்று கண்டிப்பாக வரும். கிஞ்சி தீன்கா அர்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. அர்த்த பிராந்திய பாஷா அப்படின்னா பொருள் எழுதுக கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் கொடுப்பாங்க, நீங்கள் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் கூட நீங்கள் வந்து விடை எழுதலாம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து இங்கே வந்து 8 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது 3 மட்டும் எழுதினா போதும், ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. அனாஜ் தானியம் ஆப்ஸுமே தங்களுக்குள் சுட்டி விடுமுறை பர்தன் பாத்திரம் ஜாதா நிறைய அதிகம் விதேஷ் வெளிநாடு ஜான்கர் விலங்கு விவாகு திருமணம். இதில் வந்து எது நல்ல தரவு தெரியுமோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு, 3 மட்டும் எழுதுனா போதும். கிஞ்சி தீன்கே விலோம் சப்த லிக்கே. விலோம்னா ஆப்போசிட் எதிர்த்தல் சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தா மொத்தம் 8 கொடுப்பாங்க, ஏதாவது 3 மட்டும் எழுதுனா போதும், ஒன்றுக்கு வந்து 1 மார்க்கு. பனானா விகாட்னா ஷவேரி ஷாம்கோ தோட்டி படி பீச்சே ஆகே தேனா லேனா கம்ஜோர் மஜ்பூத் கீம்தி சப்தா ஷஹர் காவ். இதெல்லாம் எழுதிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிஞ்சி சார் வாக்கியம்கோ சகியா கலத் லிக்கியே. சகி அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சரின்னு அர்த்தம், கலத்துனா தவறுன்னு அர்த்தம், சரியாக தவறு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சகியா இல்லாந்து கலத்தான் சொல்லிட்டு நம்ம எழுதுனா இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும், அதை படித்து பார்த்து அது அதுக்கு நேர் நேராக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிஷான் கேத் ஜோதேகை. கிஷான் அப்படின்னா வந்து உழவர் வந்து விவசாயி வந்து கேத்துனா வந்து வயல்னு அர்த்தம். விவசாயி வந்து வயலை வந்து உழுகிறாரு. ஜோதிதே அப்படின்னா உழுகிறது. அப்போ வந்து சகி சகினா வந்து உண்மை. ஜுலாகே கர்த்தேப்பர் கப்படா புன்னாகே. ஜுலாகே அப்படின்னா வந்து நெசவு தொழிலாளர் வந்து அவங்களால வந்து என்ன துணி வந்து அவங்களால வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து முடியும். அப்போ வந்து சகி டி விட்டாமின் கி கமிசே தாந்திக்கே நிகழ்த்தே தம்மிய தப்லிஃப் நகி எஹோத்திகை. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டி விட்டமின் குறைவினால் வந்து பற்கள் வந்து வெளிவருது அப்படின்றாங்க. அப்போ வந்து கலத்து கலத்துனா வந்து தவறு. கன்னியாகுமரிமே சுவாமி விவேகானந்துக்கா சம்ராட் பவன்கே. கன்னியாகுமரியிலேருந்து விவேகானந்தர் சம்ராட் அப்படின்னா பாறைன்னு அர்த்தம். விவேகானந்தர் பாறை வந்து
அங்க இருக்கு. பவன்னா வந்து மண்டபம் நடத்து, அந்த பாப்பா வந்து சகி உண்மை, தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர் நயாகை, நயம் புதினர்த்தம். அங்கே தேவி கன்னியாகுமரியுடைய கோயில் வந்து புதியதாக இருக்கிறதுன்றாங்க. அப்போ வந்து அங்கே பழையது தான் வரும், அப்போ வந்து என்ன வரும், தவறு கலத்து. கிஞ்சி சார்கே கோஷக் சே ஷகி சப்த சுன்கர் காலி ஜகாக் பரியே அப்படின்னா, இங்கே வந்து தூசிட்டு மாதிரி இருப்பாங்க, அஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு மொத்தம் நீங்கள் வந்து நாலு மட்டும் எழுதுனா போதும். இந்த இடத்துல சார் கே எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூல் கே ஆகே சோட்டிசி இங்கே என்ன புல்வாரி ஹே அப்படிங்க, புல்வாரி கொடுத்துருக்காங்க. தாலாப் புல்வாரினா வந்து தோட்டம் நடத்தும், தாலாப்னா வந்து நீச்சல்குளம் நடத்தும். ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் இருந்தது அப்படின்றாங்க, அப்போ வந்து தோட்டம் இருந்தது அப்படின்றாங்க. புல்வாரி புல்வாரினா பூந்தோட்டம். சாத்ரா டேஸ் சார்பஜே தக் படுத்தேகை, அப்போ சாத்தனும் மாணவர்கள் வந்து மாலை இது சாம்கொன மாலை நடத்தும். மாலை வந்து 4 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க வரைக்கும் தக்குன்னு வரைய நடத்தினா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஷபேரி ஷாம்கோ, ஷபேரினா மார்னிங் டைமில், பள்ளி அப்படிங்கும்போது மாலை தான் வரும், அப்போ வந்து ஷாம்கோ. அதை எடுத்து இந்த ரெண்டு ஆன்சர் இருக்கும், அது எந்த கொஷின் என்ன கேட்டுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்சர் எடுத்து நீங்கள் இங்கே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணது எடுத்து இங்கே வந்து டேஸில் எழுதுங்க. எப்பவுமே வந்து இந்த டேஸுக்கு வந்து எழுத்து மேலே வரக்கூடாது, இந்த டேஸு கீழே தான் வந்து எழுத்து வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி எழுதணும், கோட்டுக்கு மேலே எப்பயுமே எழுதுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து அத்தியாபகம் சாத்திரம்கோ அச்சு 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 டேஸ் பி பத்தா தேகை, அத்தியாபக்கு சாத்திரம், அத்தியாபகன் ஆசிரியர் வந்து சாத்திரம் மாணவர்கள்னு அர்த்தம். மாணவர்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துக்களை வந்து ஆசிரியரால் சொல்ல முடிஞ்சது, பாத்தே அப்படின்னா வந்து சொல்ல முடிஞ்சது கூற முடிஞ்சது அப்படின்றாங்க. இந்த பாத்தே ஆத்தே பில்லி டேஸ்கோ பக்கத்திகை, பில்லினா பூனை வந்து பக்கத்தில் வந்து பிடிக்கிறது, பூனை வந்து என்ன பிடிச்சது அப்படின்றாங்க. சுகே குத்தே, சுகேனா வந்து எலி, குத்தேனா நாயி, பூனையால் வந்து எலி வந்து பிடிக்கப்பட்டது, அப்போ சுகே. அப்போ இதை டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே கீழே எழுதணும். குத்தா டேஸ் ஜான்வர்கள், குத்தா வந்து ஜான்வர்னு விலங்குன்னு வந்து என்ன விலங்குன்றாங்க, இப்போ வந்து குத்தா வந்து ஒரு நன்றியுள்ள விலங்குன்னு சொல்லலாம். அப்போ வந்து படா பவதார், அப்போ பவதார் அப்படின்ற மாதிரி இதை டிக் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9th ரமனில் நிம்ன லிக்கித்து வாக்கியோங்கா ஜோடியை, ஜோடியை அப்படின்னா வந்து பொறுத்துக்க மேத்துட்டு கொடுத்துருக்காங்க, மற்ற 4 இருக்குது. இது ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு, இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க, இங்கே ஆன்சர் மாறி மாறி இருக்கும், அதை படித்து பார்த்துட்டு இங்கே வந்து சைடில் நீங்கள் நம்பர் போட்டாலும் சரி, இங்கே கரெக்டான ஆன்சர் எடுத்து கூட இங்கே கூட எடுத்து எழுதலாம், அது உங்கள் பிரியம், ஈஸியாக நீங்கள் 4 மார்க் எடுத்துடலாம். சப்ஜிக்கு மண்டியுமே, சப்ஜினா வந்து காய்கறி கடை, மண்டி வந்து எங்கே இருந்தது அப்படின்றாங்க. சப்ஜிக்கு மண்டியுமே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்போ வந்து இங்கே உங்கள் பொண்ணு இங்கே இருக்குது. சப்தரைக்கு தர்காரியம் மில்த்திகை, அந்த மண்டியில் என்ன கிடச்சிது அப்படின்னா தர்காரியனா வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி அவங்க மண்டிக்குன்னு போனால் அங்கே வந்து எல்லா வகையான காய்கறிகளும் அங்கே கிடச்சது, மில்த்தினா கிடைச்சதுன்னு அர்த்தம். மண்டியில் வந்து எல்லா வகையான காய்கறிகளும் நமக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி, அதுதான் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒன்று கூட போடலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஷாபுன்கி துக்கானே, ஷாம் இது வந்து துக்கானேன்னா கடையில் அந்த சாபுன்னா சோப்பு, அந்த கடையில் வந்து சோப்பு எங்கே இருந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ செகண்ட் வந்து பீச்சேக்கு கதார், கதார் மேகை, அப்போ வந்து சோப்பு வந்து பின்னாடி வந்து அந்த ஷெல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க கடையில், அதை பீச்சேக்கு பின்பக்கம் வந்து ஷெல்ஃபில் வந்து அடுக்கி இருந்தது அப்படின்ற மாதிரி இங்கே என்ன எழுதுனேன், பீச்சேக்கு கதார் மே எஹை. அடுத்து நயா பஜார், நயா பஜார்னா புதிய மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் வந்து இங்கே வருது வடா மகான், புதிய மார்க்கெட் வந்து கடைவீதி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி வடா மகான் அப்படின்னு இந்த இடத்துல வந்து த்ரீன்னு போட்டுக்கணும். ஃபோர்த்தில் வந்து தூஸ்ரீ மஞ்சள் மே, தூஸ்ரீ மஞ்சள் அப்படின்னா 2வது மாடியில் என்ன இருந்துச்சு அப்படின்றாங்க. ஃபோர்த்தில் வந்து தவாயி பர்தன் மில்த்தேகை, தவாயின்னா தவாயினா மெடிசன்ஸு, பர்தன்னா பாத்திரம், மில்த்தேகைன்னு அப்படின்னு கிடைச்சது. அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து போனாங்க, மெடிசன் சம்மந்தப்பட்டதுமோ பாத்திர வகைகளும் எல்லா வகையான பாத்திரம் அலுமினியம் எல்லாமே பித்தளை எல்லாமே எல்லா வகையான பாத்திரங்களும் அங்கே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நம்ம 4 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 10th ரோமில் கிஞ்சி சார்கி காளி ஜகாபரியே, காளி இடத்த வந்து நிரப்புங்க அப்படின்றாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் படித்தாதான் உங்களால் வந்து
மனப்பாடமாக வந்து எழுத முடியும். பாஜார் யகாங் சே டேஷ் தூர்கை. பாசார் அப்படின்னா வந்து கடைவீதி, வந்து யகாங் சே அப்படின்னு இங்கே இருந்துன்னு அர்த்தம். கடைவீதி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றாங்க. கித்தினி, கித்தினா எவ்வளோன்னு அர்த்தம், இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கடைவீதிக்கு போகிறப்ப பேசிக்கிறோம்ல, அதை தான் இங்கே இங்கே எழுதுனா கித்தினின்னு எழுதிட்டு தூர் அப்படின்னா வந்து தூரம்னு அர்த்தம். அது கடைவீதி வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் கித்தினி அப்படின்றத நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம இங்கே எழுதணும். ஹம் பகலே டேஷ் கி துக்கானே தேக்கேங்கே. அவங்க வந்து நான் பகலேன்னா ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வந்து அங்கே கடைவீதிக்கு போகிறப்ப எந்த கடைக்கு ஃபஸ்ட்டு போனாங்க அப்படின்றாங்க. அப்போ கிரானே, கிரானே அப்படின்னா மளிகை கடைன்னு அர்த்தம். அவங்க முதல் முதல் வந்து மளிகை கடைக்கு போனாங்க, அதுதான் கிரானேக்கு துக்கானே தேக்கேங்கி. தேக்கேங்கி அப்படின்னா வந்து முதல் முதல்ல வந்து மளிகை கடைக்கு போய் அவங்க வேண்டிய பொருள் வந்து வாங்கினாங்க. சன் 1914 மே மகாத்மா காந்தி பாரத்தே டேஷ் ஆயே வந்து சன் அப்படின்னு அந்த அந்த ஆண்டு வந்து மகாத்மா காந்தி வந்து பாரதத்துக்கு வந்து எப்போ திரும்பினாரு அப்படின்றாங்க. லவுட் அப்படின்னா திரும்ப அர்த்தம். எங்கேருந்துன்னா ஒரு தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு, அதுதான் அந்த இடத்துல வந்து திரும்ப இருக்காரு. அது மாதிரி லவுட், லவ் இட், லவுட் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எழுதணும். ஆயேனா அப்படின்னு வந்தார்னு அர்த்தம். ஃபோர்த்து வந்து கவிவர் ரவீந்திரநாத் தாகூர் காந்திக்கோ மகாத்மாக்கு உபாதி தி. ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து மகாத்மான்னு சொல்லி காந்திஜிக்கு வந்து உபாதி அப்படின்னா வந்து பட்டம்னு அர்த்தம். அந்த பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து காந்திஜி மகாத்மான்னு அந்த பட்டத்தை வந்து வழங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்னி காந்திக்கோ ராஷ்டிரபிதா ககா. அப்போ வந்து காந்திஜிக்கு வந்து ராஷ்டிரபிதா அப்படின்னா தேசத்தந்தைன்னு அர்த்தம். காந்திஜி வந்து தேசத்தந்தைன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் காந்திஜி வந்து தேசத்தந்தை, நம் நாட்டின் தேசத்தந்தைன்னு சொல்லிட்டு அவர் தான் முதன் முதல்ல அவர் தான் சொன்னார் ககான்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். அதை ஞாபகத்தில் இந்த ரெண்டுதில் வந்து ஒன்று கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இந்த ரவீந்திரநாத் தாகூர், தாகூர்னு இல்லை டாகூர்னு எழுதுனா, அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரு 5 or 10 times எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா எனக்கு பெரிய மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துட்டு போயிடுங்க.